இந்நாட்டின் எதிர்கால வாரிசு பிறக்க போகுது. நாட்டின் எதிர்கால நாட்டின் எதிர்கால வாரி. பிரபு, என்ன நான் சொன்ன ஏற்பாடுகள் அனைத்தும் கவனமாக செய்திருக்கிறாயா? ஆம் பிரபு, எல்லாம் சித்தமாய் இருக்கிறது. போதாது, காரியம் முடியும் வரை கண்ணிமை மூடக்கூடாது. உத்தரவு பிரபு. நம் காரியங்களுக்கெல்லாம் இதுதான் சிறந்த பாதை. இதையே உபயோகப்படுத்து. ஓ, வேட்டைக்கு போயிருக்கும் மன்னருக்கு நாட்டின் வாரிசு பிறக்க போகும் செய்தியை அனுப்பிவிட்டீர்களா? திட்டப்படி மன்னர் இன்று திரும்ப வேண்டிய நாள். இருப்பினும் முன்கூட்டியே செய்தியை அனுப்பியிருக்கிறேன். யார் கண்ணிலும் படாமல் கொண்டு வந்தாயா? ஆம் பிரபு. எங்கே அவன்? தயாராக இருக்கான். இது இறந்த குழந்தைதானே? ஆமாங்க. ஜாக்கிரதை, நாடகத்தின் கடைசி கட்டம். நடிப்பு நம்ப தகுந்ததா இருக்க வேண்டும். போ. கொல்லும் இடத்திலேயே குழி தோண்டி புதைத்து விடு. உன்னை குபேரனாக்குகிறேன். போ உடனே. ஆகட்டும். பிரத்யட்சமாக காணும் போது இதில் சந்தேகத்திற்கிடமேது. ஒரு குழந்தையாவது உயிரோடு இருக்கிறதே, அது நாட்டின் பாக்கியம். ஆமா, இளவரசர் பிறந்த செய்தியை உடனே நாடெங்கும் பறைசாற்றுங்கள். ஆலய மணிகள் முழங்கட்டும். வேட்டையிலிருந்து மன்னர் திரும்பிவிட்டார். மிக்க மகிழ்ச்சி. வரவேண்டும், வரவேண்டும். குலந்தடைக்க கோபகம் திறந்து விட்டால் பெரும் மகிழ்ச்சி. அமைச்சரே, எங்கே என் செல்வன்? என் குறை தீர்ந்தது அமைச்சரே. இது மன்னருக்கு பிறந்தது இரண்டு குழந்தைகள். அப்படியா? அதில் ஒன்று இறந்தே பிறந்தது. வருத்தம் வேண்டாம் மன்னவா, இக்குழந்தையின் ஆயுளையும்
அச்செல்வன் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்வான். உங்கள் வாக்கு பலிக்கட்டும். பொன்னி, சீக்கிரமா கதவு சாத்து பொன்னி. என்னங்க ஏன் இந்த பதட்டம்? பொன்னி, இந்த குழந்தை எப்படி? ஏது இந்த குழந்தை? ரொம்ப அழகா இருக்கே. இந்த பச்சை குழந்தையை கொண்டுட்டு வர சொல்லி அந்த குலகார பசங்க என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இதை காப்பாற்ற வேண்டிய கடமை இனிமே நம்முடையது பொன்னி. ஆமா, இந்த குழந்தை யாரோடது? இதெல்லாம் பின்னால விவரமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. விடியறதுக்குள்ள இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த நாட்டு எல்லையில இருக்க முல்லை காட்டுக்கு போயிடு. நான் அங்க வந்து சந்திக்கிறேன். சரி பொன்னி. முக்கியமா இந்த சுப்பாயின் கண்ணில் அகப்படக்கூடாது, தெரியுமா? சரி, ஜாக்கிரத பொன்னி. சரிங்க. காரியத்தை முடித்து விட்டாயா? எல்லாம் முடித்து விட்டுங்க. இந்த பெற்றுக்கொள். நமது ரகசியங்களை அறிந்தவன். பிறந்த என் கண்மணியே, நானொரு மேனியும் நீ வளர்ந்தே, நானொரு மேனியும் நீ வளர்ந்தே, கலை ஞானத்தில் தேர்ந்திட வேண்டுமடா. நாளொரு மேனியும் நீ வளர்ந்தே, கலை ஞானத்தில் தேர்ந்திட வேண்டுமடா. சீலம் மிகுந்தே என்னாலும், சீலம் மிகுந்தே என்னாலும், சிந்தையில் நிலை பெற வேண்டுமடா. மக்கள் சிந்தையில் நிலை பெற வேண்டுமடா. பிறந்த என் கண்மணியே, எந்த நாசையை கேளடா விண்மணியே. ஆள பிறந்த என் கண்மணியே.
நாட்டுக்கு வந்தவனே, இணை இல்லாத ஆனந்தம் தந்தவனே. ஏழை என் வீட்டுக்கு வந்தவனே, இணை இல்லாத ஆனந்தம் தந்தவனே. வாழை கூறுத்தன நீ வளர்ந்த, வாழை கூறுத்தன நீ வளர்ந்த, ஒரு வல்லவனாகிட வேண்டுமடா, ஒரு வல்லவனாகிட வேண்டுமடா. வாழ பிறந்த என் கண்மணியே, சொல்லும் வார்த்தையை கேளடா பொன்மணியே. வாழ பிறந்த என் கண்மணியே. பிள்ளை கலி தீர்த்த தெள்ளமுதே, சொல்லு ஆணையாக வேண்டுமடா. உள்ளம் குளிரையை மண்மேலே, எந்தன் உள்ளம் குளிரையை மண்மேலே, எல்லையெல்லாம் புகழ் தேட வேண்டுமடா, எல்லையெல்லாம் புகழ் தேட வேண்டுமடா. ஆள பிறந்த என் கண்மணியே, எந்த நாசையை கேளடா விண்மணியே. ஆள பிறந்த என் கண்மணியே. ஏழையாக என்றும் வாழ்ந்தாலோ, ஏழையாக என்றும் வாழ்ந்தாலும் ஒரு கோழையாக மட்டும் வாழாதே. ஏழையாக என்றும் வாழ்ந்தாலும் ஒரு கோழையாக மட்டும் வாழாதே. உந்தன் வாழ்வின் கடமை மறவாதே, உந்தன் வாழ்வின் கடமை மறவாதே. தன் மானத்தை காக்கவும் தவறாதே, தன் மானத்தை காக்கவும் தவறாதே. வாழ பிறந்த என் கண்மணியே, சொல்லும் வார்த்தையை கேளட பொன்மணியே. வாழ பிறந்த என் கண்மணியே. தாயற்ற தங்கள் மகள் அரண்மனையிலே இருக்கட்டுமே, விக்ரமனுக்கும் விளையாட்டு தோழியாக இருப்பாள். மகாராஜா, அதை என் பாக்கியமாக கருதுகிறேன். ஆனால் இவளுடைய தாய்மாமன் இவளை சிறகாலம் தாம் வளர்க்க விரும்புவதாகவும், உடனே அனுப்பும்படியும் எனக்கு நிருபம் வரைந்திருக்கிறார். ஓஹோ, அப்படியானால் அவர் ஆவலை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். சீக்கிரம் பலர் சூழ்ச்சி செய்வார்கள். ஏன் என் மைந்தன் உயிருக்கே ஆபத்து நேரலாம். அதிலும் முக்கியமாக என் மைத்துனன் நாகநாதனின் நடத்தை எனக்கு விபரீதமாகவே தோன்றுகிறது. மகாராஜா, தாங்கள் ஏதோ விஷத்தால் பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து சஞ்சலத்தால் துடித்து விட்டேன். ஆமாம் நாகநாதா, இனி நான் பிழைப்பது கடினம் என்று வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள். கலங்காத நாகநாதா, உன் தமக்கைக்கு தேர்தல் சொல்ல வேண்டிய நீ அல்லவா திடமாக இருக்க வேண்டும். நாகநாதா, என் செல்வனை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ அவரை வளர்த்து வாலிபனாக்கி இந்நாட்டு மன்னனாக்க வேண்டும் செய்வாயா? இது என் கடமை. அமைச்சரே, அதை நாகநாதனுக்கு அறிவித்தீரா?
என்னது? இளவரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் வளர்ப்பவர்கள் மரண தண்டனைக்குள்ளாவார்கள் என்று மன்னர் அளிக்கும் உறுதிப்பட்டதற்காக என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒரு நாகநாதா என் மைந்தனே, உன் பாதுகாப்பிலே வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆலோசனை சபையினர் இதை எதிர்த்தனர். உன் மீது அவர்கள் கொண்டிருந்த அவநம்பிக்கையைக் கண்டு மனம் குமரினேன். உன்னை உத்தமன் என்று உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அவசரத்தில் இத்தகைய உரிமை பத்திரம் அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். வேறு தவறாக எண்ண வேண்டாம். இதுமூலமாக அமைச்சர் வகுத்த சதி திட்டம் இது. நீங்கள் இதற்கு சம்மதம் கொடுத்தே இருக்கக்கூடாது. பூபதி, ஏமாற்ற நினைக்கும் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள். சிறுநறி கூட்டம் சீறி வரும் புலியை கொல்ல முடியுமா? நாட்டை கைப்பற்ற நினைத்தோம், இது நாட்டின் வாரிசையை கைப்பற்றி விட்டோம். இளவரசனை நான் வளர்க்க வேண்டும். வளர்க்க என் அடிமையாக, என் சொற்படியாடும் சூத்திர பாவையாக வளர்க்கிறேன். என்னை அடக்க நினைத்தவர்களை உடுத்த அரசகுமாரனையே ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். பா பூபதி, மணிமுடி அவனுக்கு, மலர்பூரி எனக்கு, சிங்கூல் அவனிடம், சர்வாதிகாரம் என்னிடம். இதோ பாருங்கள், விக்ரமனை பார்ப்பதற்கு யார் வந்தாலும், பெற்ற தாயே வந்தாலும் என் உத்தரவில்லாமல் உள்ளே அனுமதிக்க கூடாது. மீறினால் தண்டனை பயங்கரமாயிருக்கும். ஜாக்கிரதை. பூபதி, இவனை புதிய முறையிலே வளர்க்கப் போகிறேன். தாகம் எடுத்தால் மதுரசம், தாவி விளையாட மங்கையர் கூட்டம், இதுதான் இவன் வாழ்க்கை. பொன்னி, நம்ம பார்த்திபனை யாருக்கு அஞ்சாத சிங்கமா, பெரிய வீரனை வளர்க்க போற. பார்த்திபா, யாராலையும் முடியாது. இனிமே இந்த நாட்டுக்காகவும், இந்த நாட்டு மக்களுடைய சுகத்துக்காகவும் நீ உழைக்கத்தான் வேணும். அப்பதான் எனக்கு பெருமை உண்டு. சரிப்பா. எங்க அந்த பொண்ணு? கத்தி சத்தத்தை கேட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. பொண்ணா, பொண்ணா, சண்டைக்கு பயந்துதானே இங்க ஒளிந்திருந்த? யாரு பயந்தது? இல்ல இல்ல, மூணு நாளா மூணு கோழிய காணும்னு அம்மா சொன்னாங்க, தேடிக்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதே முட்டாள். யாரு நீ சொல்லப்பா? அந்த கட்டி கொடுங்க. குடுங்க கட்டி. யாரு கிட்ட? என்னது தீட்டிக்கிட்ட சண்டை? சரி. ஐயோ ஐயோ ஐயோ, கட்டி கட்டி நிறுத்து. சண்டை ஆரம்பிச்சிட்டியா? யார கட்டி சண்டை ஆரம்பிச்ச? இன்னைக்கு ஒத்திக்க மட்டும்தான், நாளைக்குதான் சண்டை. யாரடி நீ மோகினி,
சூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. யாரடி நீ மோகினி? Bye.
அதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது யாதனில் ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ஸ்ரீ 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 விக்ரம ராஜேந்திர சிம்மருக்கு இளவரசு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறபடியா அப்பெருவிழாவிலே எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆஹா, ஆரணங்கே, அழகு களஞ்சியமே, கோடி பொன் கொடுத்தாலும் கிடைக்காத பொன்மலரே, தேடி கொண்டு வந்த தெவிட்டாத தேன்குடமே, வேடிக்கை போதுமடி வாடி என் அருகே. ஆஹா, அரசபோகம், அரண்மனை வாசம், அழகிகளின் நேசம், ஆஹா, என் மாமா சிருஷ்டித்த சொர்க்கமடி இது. இளவரசே, இல்லை இல்லை, இந்நாட்டு மன்னன் இன்று முதல் மன்னர் மன்னன், மணிமுடி தரித்து அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செலுத்த போகும் மகாராஜா. எங்கே சொல்லுங்கள், மகாராஜா. விக்ரமா, மாமா, வாருங்கள் என் அருகே, வாருங்கள் என் அழகை, என் நாடு அணிகளும் அலங்காரங்களும் எப்படி? வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது விக்ரமா. மகுடாபிஷேகத்திற்கான முகூர்த்தம் நெருங்கிவிட்டது, எல்லோரும் காத்திருக்கிறார்கள். புறப்படு, புறப்படுவோம், புறப்படுவோம். கண்மணிகள் போய் வரட்டுமா? நிர்வாக உரிமையை எனக்கு அளிப்பதாக அளிப்போமே. இங்கல்ல சபையிலே பிரகடனம் செய்வோம். தருவாயிலே தன் அருமை மைந்தனை அரியாசனத்தில் அமர்த்தும் மாபெரும் பொறுப்பை எனக்கு அளித்தான். காவலனின் கட்டளையை சிறமேற்கொண்டேன், கடமையை ஆற்றுவதாக வாக்களித்தேன். ஏற்றுக்கொண்ட காரியத்திலே எத்தனையோ இன்னர்கள், எதிர்பாராத இடையூறுகள், அத்தனையும் ஒழித்து கட்டினேன். என் உயிரை பணையம் வைத்து நயவஞ்சகரின் ஆசையை நிர்மூலமாக்கினேன். ஏ, நாட்டின் நலத்துக்காக, நாட்டின் வளத்துக்காக, நாட்டு மக்களின் சிறப்புக்காக, காற்றுப்பட்டாலும் மற்றவர் கண்பட்டாலும் எங்கே இளவரசரின் உடல் வாடிவிடுமோ என்று இரவும் பகலும் இமை மூடாமல் அவரை வளர்த்தேன். அன்று மன்னருக்கு அளித்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றிவிட்டேன். என் கடமை முடிந்தது. இனி நான் அரசியலிலிருந்து விலகி ஓய்வு பெற விரும்புகிறேன். முடியாது, அவ்வளவு எளிதில் நீங்கள் ஓய்வு பெற முடியாது. அளவிட முடியாத அரசியல் ஞானம் படைத்தவர், அறிவு களஞ்சியம், ஆட்சிமுறை தெரிந்தவர், அரசியலிலிருந்து விலகிவிடுவதால் மாபெரும் நஷ்டம், மாபெரும் நஷ்டம் எனக்கு. பொதுமக்களே, பிரஜைகளே, எனக்கு முடிசூட்டு விழா நடந்துவிட்டது, மன்னனாகிவிட்டேன். மகிழ்ச்சி. இந்த நன்னாளில் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். இரு
பேசினும் இரண்டொரு வார்த்தை மிக மிக முக்கியமானது. உங்கள் முன்னிலையிலே கூறிவிடுவது நல்லதல்லவா? நாட்டுக்கு எப்படி மன்னன் தேவையோ அதே போல் மன்னனாகிய எனக்கு என் மாமா தேவை. அவரை கௌரவிக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உண்டு இல்லையா? இல்லையா? ஆகவே இந்த நாட்டின் நிர்வாக உரிமையை என் மாமா நாகநாதரிடமே ஒப்படைத்து விடுகிறேன். ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கும் நேரத்திலே மன்னர் விக்ரமசிம்மர் நிர்வாக உரிமையை எனக்கு அளித்து விட்டதாக கூறினார். என்ன செய்வது? மன்னராணியை மீற முடியுமா? தேச சேவையே ஒப்பற்ற சேவை, மக்கள் நலனே என் நலன். ஆகவே நீங்கள் ஒத்துழைத்தால் மிக 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 நன்றாயிருக்கும் என்று கூறி உங்கள் அன்பு ஆசீர்வாதம் வேண்டும். வணக்கம். ஸ்ரீ 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 விக்ரம ராஜேந்திர சிம்ம. தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும். சரிப்பா? ஏன் அப்படி? காரணம் இருக்கு பொண்ணா. அண்ணனை நீ ஜாக்கிரதையா பார்த்துக்க, தெரியுமா? வா.
காவியாடுதே தேன் வண்டை தேடுதே தேன் வண்டை தேடுதே தேங்கிய நீரோற்றும் இளங்காற்றும் ஏடில இன்பம் தானடி துன்பம் ஏதடி மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேளை மகள் அமுதவல்லி நாங்கள் வருகிறோம். ஜாக்கிரதை அப்பா. என்னம்மா, தனியாக துணையின்றி புறப்பட்டு வரலாமா? எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தால் உங்களை அழைத்து வர ஆட்களை அனுப்பியிருப்பேனே. எதற்கப்பா, தனியாக வருவதில் என்ன பயம்? இல்லை அம்மா, தற்போது நாடு முன்போல் இல்லை. தளபதி நாகநாதனின் சர்வாதிகார ஆட்சியிலே நாடு சீர்கட்டிருக்கிறது. ஆட்சி முறை கண்டு மக்கள் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொன்னேன். அதற்காகத்தான் நானும் சொல்லுகிறேன். மன்னனாகிய நீ உல்லாசமாக வாழ வேண்டுமானால் மக்களுக்கு பல வரிகளை போட்டுத்தான் தீர வேண்டும். மாமா, நீங்கள் எதை சொன்னாலும் புத்திசாலித்தனமாக சொல்லிவிடுகிறீர்கள். எல்லாம் உனக்காகத்தான் விக்ரமா. பணம் போதவில்லையே என்று பல புதிய வரிகளை கண்டுபிடித்திருக்கிறேன். இவர்களெல்லாம் என்ன குற்றம் செய்தார்கள்? இவர்களை எல்லாம் கைது செய்து கொண்டு போகிறேன். அதெல்லாம் கேட்க நீயா? ஒப்பேன். கேட்கிற கழிவுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். உடனே அமுத்து. அண்ணா,
உங்களுக்கு தெரியாது, இந்த நதியில நிறைய முதலை இருக்கு. முதலை கிடக்குது, முதலை அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தது. ஆயிரக்கணக்கான மீன் தான் வந்து என்ன ஒரே அமுத்த அமுத்த பாத்துச்சு. நல்ல வேலை என்ன கரையேத்தனமா? ஆமா, உங்களுக்கு ஏன் இப்படி நடுங்குது? ஏன் நடுங்குது கேக்குறியா? அந்த படுவாய் பயலுங்க எங்களை ஒரே அமுத்த அமுத்த பார்த்தாங்களே, அதை நினைச்சா நடுங்குது. இவ்வளவு நேரம் தண்ணியில கிடந்தே இல்ல, அதுல கொஞ்சம் நடுங்குது. எங்க என்ன விட்டுட்டு போயிடியோன்னு நினைச்சா ரொம்ப நடுங்குது. நன்றி, மறுபடியும் எப்போது? இதே இடத்துல இதே நேரத்துல. சரி சரி, தலையெல்லாம் தொடங்க. தொடங்கன்னு சொல்றிய, கொஞ்சம் தொடச்சி விட்ட பட்டாத்தா, தொடச்சி விட்ட பட்டாத்தா. ராஜாத்தி, அங்க அங்க நியாயம் தெரிந்த நீங்களாவது எங்கள் குறைகளை எடுத்துச் சொல்லக்கூடாதா? உங்கள் முகத்தை பார்த்துதான் நாங்கள் இன்னும் பொறுமையோடு இருக்கிறோம். இல்லை என்ன நாங்கள் இந்த ராஜாங்கத்தை? ஆத்திரப்படாதீர்கள், தவறான பாதையில் இறங்கி விடாதீர்கள். மகாராணியாரிடம் சொல்லி உங்கள் குறைகளை தீர்க்க முயற்சிக்கிறேன். அவமானம், அறவழி நின்று ஆட்சி புரிந்த மன்னர் குலத்திற்கே இது மாபெரும் கலங்கும். வளையாத நீதி, வலுவாத தர்மம், சாயாத செங்கோல், அத்தனையும் இன்று சாய்ந்து விடுவதா? கூடாது அமைச்சரே, கூடாது. இப்போதே நான் விக்ரமனை சந்தித்து இக்கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டுகிறேன்.
விக்ரமா, இதுதானா ராஜரீகம்? நீதானா மக்களின் தலைவன்? இதற்குத்தானா அறவழி நின்று ஆட்டிட்டாயே விக்ரமா? நீ இது தவறிவிட்டாயே? நல்லாட்சி புரிந்து நற்பெயர் எடுக்க வேண்டிய நீ இப்படி நாசமாகி விடலாமா? குடிகாரன், காமுகன், கொடுங்கோலன் என்று உலகமெல்லாம் தூற்றமா உன்னை நான் பெற்றெடுத்தேன்? ஐயோ, உனது பரம்பரைக்கு தீராத பழி சொல்லும் மாறாத களங்கத்தையும் உண்டாக்கி விட்டாயே மகனே. அக்கா, தாங்கள் பேசாதே நாகநாதா. என் செல்வனை உன்னிடம் ஒப்படைத்ததற்கு நீ அளித்த தண்டனையா இது? என் குழந்தையை நரகத்தில் தள்ளிவிட்டாயே, இது தர்மமா? இந்த அநியாயத்திற்கு ஆண்டவன் உனக்கு சரியான கூறி கொடுப்பார். இந்த பாவத்தின் பலனை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். என் பயிர் எரிந்தால் நீ வாழமாட்டாய் நாகநாதா, நீ வாழமாட்டாய். விக்ரமா, நிலையில்லா வாழ்வை சதமென்று எண்ணி உன்னை நீயே பாழ்படுத்திக் கொள்ளாதே. பாதை தவறி நடக்காதே. உன் தாயின் எச்சரிக்கை.
நிலை மாறினதாலே எழுதன் முன்னாலே செம்பவழம் நெருங்க கண்டேன் எல் மனம் போலே செம்பவழம் நெருங்க கண்டேன் எல் மனம் போலே மேல சூரியன் கீழே கங்கை யார் தலையிலாவது அடி சரி அதெல்லாம் முடியாது கங்கை தலையில அடி சத்தியமா கல்யாணம் பண்ணிக்க வெற்றி அவர் நினைத்தால் தலையை கூட துண்டிக்க முடியும் அவரின் நாட்டு மன்னர் ஏன் பார்க்கிறீர்கள் இவர்களை கொண்டு போய் சம்மதித்தால் மறு நிமிடம் அவள் உனக்கு ஏதாவது புது சட்டத்தின் மூலம் அவர் சம்மதம் பெற வழி உண்டா சிந்தித்து பார்ப்போமே தேவையில்லை மகாராணியின் ஆதரவு பெற்று மந்திரியின் சம்மதம் பெறுவது என் பொறுப்பு ஆனால் ஒன்று நீ அவளை மணக்க வேண்டும் மணப்பதா விக்ரமா மக்கள் செல்வாக்கு பெற்ற மந்திரி உன் மாமனார் ஆனால் நம் காரியங்களுக்கெல்லாம் தடையாக இருக்கவே மாட்டார் பிறகு நாம் இட்டதெல்லாம் சட்டம் எடுத்ததெல்லாம் வெற்றி எப்படி மாமா இத்தகைய அரிய யோசனைகளை அள்ளி அள்ளி தெளிக்கின்றீர்கள் அனுபவம் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயமாக தங்களை கலந்து ஆலோசிக்க வந்திருக்கிறேன் இந்த நாட்டின் சர்வாதிகாரிணி என்னிடத்தில் ஆலோசனை கேட்பதா அப்படி சொல்லக்கூடாதக்கா பக்குவம் அடையாத நிலையில் விக்ரமன் இருக்கிறானே என்றுதான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன் இல்லாவிட்டால் எனக்கு ஏன் இந்த பட்டமும் பதவியும் சரி சரி வந்த காரியம் என்ன விக்ரமன் திருமண விஷயமாக தங்களிடம் ஒரு வார்த்தை கூற வேண்டும் அவன் திருமணம் செய்து கொள்வான் என்று எனக்கு தோன்றவில்லையே தாங்கள் தவறாக எடை போட்டு விட்டீர்கள் அவன் குணத்திலே சிறிது கோளாறு அவ்வளவுதான் இல்லை உன் வளர்ப்பில் தான் கோளாறு இருக்கலாம் செல்லமாக வளர்த்து விட்டேன் தவறு என்னுடையதுதான் திருமணமானால் திரும்பி விடுவான் பெண் யார் அமைச்சர் ஜெயசீலரின் மகள் விக்ரமனுக்கு ஏற்ற மனைவி அமைச்சரின் மகளா அவர் சம்மதிக்க வேண்டுமே நீங்கள் சொன்னால் அவர் தட்டவே மாட்டார் சரி பார்க்கலாம் இன்றைய முடிவு செய்வது மிக்க நலமாயிருக்கும் சீக்கிரம் புறப்படும் அவர் காத்துக்கொண்டிருப்பார் காத்திருக்கட்டுமே சீக்கிரம் பெற முடியாத காதலில் தான் சுவை இருக்கும் கொடி வாயாள் காதலில் நீ கரை கண்டவளும் ஐயோ அப்பா வந்து விட்டாரே எங்கேமா புறப்பட்டீர்கள் வந்து
அமுதா, இன்று நீ உலாவ போக முடியாதம்மா. உன்னை மகாராணியார் அவர்களுடைய அந்தப்புரத்துக்கு அழைத்து வர சொன்னார்கள். என்னையா? எதுக்குப்பா? உன்னை பார்க்க வேண்டுமா? ஆசைப்படுகிறார்கள். இன்னைக்கு தான் பார்க்கணுமா? நாளைக்கு பார்க்க கூடாதா? அப்படி சொல்லக்கூடாது. பெரிய இடத்து கட்டளை. வாமா போம்மா. ராஜாத்தி நீ போ அமுதா, நான் பின்னாடி வரேன். வணக்கம் தாயே. வாருங்கள் வாருங்கள். விக்ரமா, இவள் தான் ஜெயசீலரின் மகள் அமுதா. வாழ்க வாழ்க. அம்மா, உனக்கு பாட தெரியுமா? தெரியும். நாட்டியமாட? சுமாராக தெரியும். எனக்கு நாட்டியம் என்றால் மிக மிக விருப்பம். இல்லையா மாமா? அதற்கண்ணா, ஆட துண்ணால் போகிறது. ஏன் அமைச்சரேன்? அம்மா ஆடம்மா, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா வாமா. நீ மிக மிக பாக்கியசாலி. மகாராணியாரே உன் நாட்டியத்தை காண ஆசைப்படுகிறார்கள். போய் ஆடம்மா. அப்பா ராஜாத்தி. உடனே அவளை வரவழைக்கிறேன். பெண் எப்படி? அழகின் பிரதிபிம்பம் மாமா, கலையின் உயிர் சில்லை. அக்கா, விக்ரமனுக்கும் பெண் பிடித்து விட்டது. காத்திருப்பான் கமல கண்ணன், காத்திருப்பான் கமல கண்ணன், அங்கே காத்திருப்பான் கமல கண்ணன், அங்கே காத்திருப்பான் கமல கண்ணன். தனிந்து தனிந்து அன்பை இணைந்து நினைந்து கண்ணுடங்காமல் காத்திருப்பான் கமல கண்ணன். தனிந்து தனிந்து அன்பை நினைந்து நினைந்து கண்ணுடங்காமல் காத்திருப்பான் கமல கண்ணன். குழலிசை அமுதூட்டும் எழிலொரு சுகம் காட்டும் கோபியர் கொஞ்சும் சல்லாபன், பேங்குழலிசை அமுதூட்டும் எழிலொரு சுகம் காட்டும் கோபியர் கொஞ்சும் சல்லாபன். தாவி பிடிப்பா சொல்லி வேண்டுவான் சில நேரம்
அண்ணே, ராஜாத்தி, ராஜாத்தி வரா, ராஜாத்தி வரா. அமுதா? அமுதா. காணலியே. அமுதா வரவில்லையா? இல்லைங்க, மகாராணி அம்மா அமுதாவை அரண்மனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே வெளியில வரவே மாட்டாங்க. அப்படியானா இனிமேல் நான் அமுதாவை பார்க்கவே முடியாதா? நீங்க அவளை பார்க்கணும்னா யாருக்கும் தெரியாம அரண்மனை அந்த புறத்துல தான் பார்க்க முடியும். இத சொல்லிட்டு போதா நான் இங்க வந்தேன். நான் வரேன். இது உனக்கு நியாயமா தர்மமா? என்ன என்னவா? ஒரு மனுஷன் மரத்தோட மரமாகி மரமா நின்னுகிட்டு இருக்கிறானேன்னு ஏதாவது உனக்கு இருக்குதா? இல்ல ஒண்ணு வேணா, ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு புன்சிரிப்பு, ஏதாவது. நாளை தினம் அரண்மனைக்கே போய் அமுதாவை சந்திக்க முடிவு செய்து விட்டேன். சும்மா இருங்க, அங்கே எவனா ஒரே அமுத்து அமுத்தி விட்டான்னா? வாள் இருக்கிறது, வைரம் பாய்ந்த தோல் இருக்கிறது. அப்ப நானும் இருக்கிறேன். இது எப்படி ஒரே அமுத்து அமுத்துறது? எப்படி ஏறி போறது? பார்க்கலாம். கைத்த போட்டா. காத்திருந்து ஏமாந்தேன். உங்களை சந்திக்க முடியாம சூழ்நிலை என்னை தடுத்து விட்டது. அதனால் நான் பட்ட துன்பம் எல்லையற்றது. அமுதா, உன் தோழி வாயிலாக எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன். உன்னை காண வேண்டும் என்ற கட்டுக்கடங்காத ஆபத் காவலையும் மீறி என்னை இங்கே இழுத்து வந்து விட்டது. யாராவது பார்த்து விட்டா உங்களுக்கு தானே ஆபத்து? இல்லை, பார்ப்பவர்களுக்குத்தான் ஆபத்து. நீங்கள் போய்விடுங்கள். சீக்கிரம் இன்றிரவு முதல் ஜாமத்தில் மறுபடியும் வருவேன். விடியமைக்காமல் வழி நோக்கி காத்திருப்பேன். திருமண விஷயமாக உன்னிடம் மனம் திறந்து பேசவே உன்னை அழைத்தேன். பெற்ற என் தந்தையும் பிரியமுள்ள நீங்களும் இருக்கும் போது
நான் எதை சொல்ல போகிறேன்? இருப்பினும் வாழ்வை வகுத்துக் கொள்ள வேண்டிய உரிமை உன்னிடம்தானே இருக்கிறது. அமுதா, எனக்கு அடுத்த வாரிசாக உன்னைத்தான் நியமிக்க வேண்டும் என்பது என் ஆசை. புரியவில்லையே. இந்நாட்டின் எதிர்கால மகாராணி யாருக்கு இப்போது புரியாது? விளக்கமாக சொல்லுங்கள். என் மைந்தன் விக்ரமனுக்கு உன்னை திருமணம் செய்து தர சம்மதம் கொடுத்து விட்டாரா என் தந்தை? இல்லை, உன் முடிவை அறிய ஆவலோடு காத்திருக்கிறார். நீ சரி என்று தலையசைத்தால் போதும், கீர்த்தி பெற்ற சந்திரகுல வம்சம் தழைக்கும், மலர்புரியின் மக்கள் மனம் செழிக்கும், அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் அரண்மனை உன் வருகையால் பேரொளி கொண்டு திகழும். முதிர்ந்த வயதிலே சிறந்த ஒரு கடமையை செய்து முடித்த பெருமையால் நானும் பூரித்து நிற்பேன். அமுதா, அம்மா, எனக்கு அவகாசம் தாருங்கள். சிந்தித்து முடிவு கூறுகிறேன். என்னை மன்னித்து விடை கொடுங்கள். சரி கண்ணே. கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம், கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம், கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம். மச்சாம் பொண்ணு சிங்காரி மறுக்கொழுந்து புகாரி, மச்சாம் பொண்ணு சிங்காரி மறுக்கொழுந்து புகாரி, அம்முதனின் மையலிலே சொக்கி புட்டா ஒய்யாரி, அம்முதனின் மையலிலே சொக்கி புட்டா ஒய்யாரி, கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம், கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம். விளக்கு வைக்கிற நேரத்திலே பூ பறிக்க போனாளா, எங்க போல ஆள கண்டு மயங்கி அங்கே நின்னாளா, கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம், கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம். மாயக்கார தூதுக்காரி மாப்பிள்ளையே கண்டாள, மாப்பிள்ளையே கண்டாளா, மச்சாம் மகளை மாலை சூண்ட அச்சாரமே தந்தானா, மச்சாம் மகளை மாலை சூண்ட அச்சாரமே தந்தானா,
இந்த நாடோடியின் தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாற்றிவிட்டால் மெச்சினேன் மாமா, மெச்சினேன். மாமா, தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம். இல்லை இல்லை, அடியோடு மறந்து விட வேண்டிய விஷயம். மகாராஜா, மகாராஜா. பெண்ணே, தெரிந்ததா ஏதேனும் செய்தி? அந்த ராஜா தெம்மா வந்து அமுதா அம்மா கிட்ட அந்த நாடோடைய பத்தி ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பாரிஜாத மரம் பாதி ராத்திரி அப்படி இப்படின்னு இருந்தது. அதுக்கு மேல ஒண்ணுமே புரியலீங்க. நீ போகலாம். விக்ரமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என் வாளுக்கு வேலை இருக்குமோ? இருக்காது. மூளைக்குத்தான் வேலை. அது சுலபம், சொல்லுங்கள். உருவத்தில் நீ அந்த நாடோடியை போல் இருக்கிறாய் அல்லவா? இல்லை, அவன்தான் என்னை போல் இருக்கிறான். உண்மை. ஆகவே நீ அவனை போல் உடை அணிந்து அமுதாவின் அந்த புறத்துக்கு செல்ல வேண்டும். சென்று அவள் காதலனை போல் நடிக்க வேண்டும். நடித்து அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அவனை கைது செய்ய வேண்டும். கைது செய்து கொல்ல வேண்டும். கொல்லுவோம், கொல்லுவோம். விக்ரமா, இந்த உடையோடு நீ போகலாகாது. மாற்றுடையோடு போக வேண்டும். மாற்றி விடுங்கள் உடையை, காட்டுகிறேன் என் திறமையை. எங்கே தான் இந்த நேரத்தில் வந்தீர்கள்? என்ன செய்வது, வந்துவிட்டேன். நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓட்ட திட்டத்தில் எந்த மாறுதலும் இல்லையே? மாறுதலா? இல்லை இல்லை. அப்படியானால் நான் யாருக்கும் தெரியாமல் அங்கு வந்து விடுகிறேன். நீங்களும் தவறாமல் வந்துவிடுங்கள். எங்கு எங்கு என்ன தான் அந்த செண்பக மரத்தடியில் தானே சொன்னீர்கள்? ஆமாம், சொன்னேன் சொன்னேன். எந்த செண்பக மரத்தடியில் சொல். இதற்குள் மறந்துவிட முடியுமா? கோட்டை சுவர் பக்கத்தில் இருக்கும் செண்பக மரம். ஆமாம், அதுவேதான் அதுவேதான். நேரம் சரியாக ஞாபகம் இருக்கிறதல்லவா? போங்களத்தான், இது கூடவா ஞாபகம் இருக்காது? இரவு சரியாக 2 ஜாமத்தில் குதிரையோடு அங்கு வருவீர்கள் அல்லவா? வருவேன் வருவேன். ஏனத்தா, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? சரிதான், முக்காலும் சரிதான். யாராவது வரப்போகிறார்கள், நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள். போகிறேன் போகிறேன். இளவரசே! ஏது இளவரசர் என்ற எண்ணமாத்தா? வாசல் வழியாக போகிறீர்களே? மறந்தேன் மறந்தேன், திருட்டு வழியாக அல்லவா போக வேண்டும். போகிறேன் போகிறேன். கண்ணே, நான் இப்படி போய் எப்படியோ போய் விடுகிறேன். நீ போ, ஜாக்கிரதை. ஏதாவது தெரிகிறதா? இல்லை, இன்னும் விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவள் புறப்படவில்லை என்று நினைக்கிறேன். மணி அடித்து விட்டது, நான் புறப்படட்டுமா? சீக்கிரம் புறப்படு. விளக்குகளை எல்லாம் அணைத்து விட. ராஜாத்தி, போய் வரட்டுமா? அமுதா, ஜாக்கிரதை.
பாத்தீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இருப்போ. நீ எப்படிங்க சும்மா இருக்கிறது? அந்த பொண்ணோட அந்தஸ்து என்ன? நம்ம பார்த்திபனுடைய அந்தஸ்து என்ன? கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் முடிச்சு போட முடியுங்களா? அநாத பிள்ளைக்கும் மந்திரி மகளுக்கும் கல்யாணமா? யார் அநாத? ஏழைங்கிட்ட வளர்ந்ததுனால பார்த்திபன் அநாத ஆயிட முடியாது பொண்ணி. அவன் இந்த நாட்டு இளவரசன். இளவரசனா? இந்த ரகசியத்தை எத்தனை நாளா எங்கிட்ட கூட நீங்க சொல்லலையே? ஆமாம் பொன்னி, இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட கூட வாய் தவறி சொல்லிவிட்டேன். அவன் இந்த நாட்டு இளவரசன் வெளியே தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்து. வா சொல்றேன். அன்பே, அமுதே, அருங்கனியே. அன்பே, அமுதே, அருங்கனியே, ஆனந்த வாழ்வே காண்போம் நாம் இனியே. ஆனந்த வாழ்வே காண்போம் நாம் இனியே. அன்பே, அமுதே, அருங்கனியே. கண்ணே, எண்ணமெல்லாம் இழைந்தேன். நீயே இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிழியே. எண்ணமெல்லாம் இழைந்தேன். நீயே இன்பமும் தந்தாயே கொஞ்சும் கிழியே. கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி. கல்நல் மொழி பேசி கண்ணால் வலை வீசி. கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி. கனிவாய் என்னை நீ கவர்ந்தாய் மகராசி. அன்பே, அமுதே, அருங்கனியே.
சிவா, உண்டு பொங்கல் இருவரையும். என்னை அவமானப்படுத்திய இவனை சிறையில் அடைத்தால் மட்டும் போதாது, அதைவிட கொடிய தண்டனை அளிக்க வேண்டும். எந்த தண்டனைக்கு மஞ்சுபவன் நான் அல்ல, ஆனால் நான் செய்த குற்றத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்பும். நீ உருவத்தில் என்னை போல் இருப்பதுதான் குற்றம். அது என் குற்றம் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவனின் குற்றம். மாமா, அப்படியானால் இவன் மீது வேறு ஏதாவது குற்றத்தை சுமத்துங்கள். அரண்மனையில் இருந்த அமைச்சர் மகளை கடத்தி சென்றது குற்றம். இல்லை, அக்குற்றத்தை அவர் செய்யவில்லை. நீ பேசாதே. எதற்காக? நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்து நான் பேசத்தான் போகிறேன். என்ன துணிச்சல் இவள் மீது குற்றம் இல்லை விக்ரமா? அந்த நாடோடி அளித்த தைரியம் நம்மையே எதிர்த்து பேசுகிறார். மாமா, இவளை மன்னித்து விடுவோம். உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை. இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போங்க. மாமா, உடனே இவருக்கு தூக்கு தண்டனை அளித்து விடு. அயோக்கியர்களின் ஆட்சியிலே இதைவிட குறைந்த தண்டனை கிடையாது என்று எனக்கு தெரியும். மன்னர் அளித்த தண்டனையை மாற்ற வேண்டாம் என்று பார்க்கிறேன். இல்லையே, இந்நேரம் தலையை சீவி எறிந்திருப்பேன். அக்கிரமக்காரா, யாருடைய தலையை சீவேறி பார்க்கிறாய்? இந்த நாட்டிற்கு மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசினாலும் இவன் பிணமாவான். கொண்டு போங்கள். அவன் பெயர் பார்த்திபன். அவன் தங்களின் மகன்தான். அப்படியா? அவ்வாலிபன் பார்த்திபன் என் மகனா? என் தாயா? மகாராணியார் என்னுடைய தாயா? நான் இந்நாட்டு இளவரசனா? ஏன் சொல்லப்பா இதையெல்லாம் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்கள்? ஆத்திரத்திலே அவசரப்பட்டு ஆபத்திலே சிக்கிக்குவேன் பயந்துதான் இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன் பார்த்திபா. இந்த உண்மையை முன்பே என்னிடம் சொல்லியிருந்தால் தாயிடமிருந்து என்னை பிரித்த சதிகாரர்களை என் வாழுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருக்கும் போதுதானா இந்த மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னை பெற்றெடுத்த மாதாவை பார்த்து அம்மாவுக்கு அழைக்கும் பாக்கியம் எனக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏன் முடியாது? என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கற்றால் இருந்தாலும் என் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாசமும் அதையெல்லாம் தகர்த்துவிடும். அமைச்சரே, சிறையில் இருக்கும் என் செல்வனை சந்திக்க தடை விதிக்கும் தைரியம் எவனுக்கு உண்டு? மாற்ற விடுகிறேன். இவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? விடுதலை செய்யுங்கள் சீக்கிரம். மகாராணி, யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு தளபதி நாகநாதரின் கட்டளை. யார் அந்த நாகநாதன்? கட்டளை இடுவதற்கு அவன் யார்? நான் கட்டளை இடுகிறேன், திறந்து விடுங்கள் கதவுகளை. பாதுகாப்பு படைக்கிறீர்கள். என் முகம் காட்டி இனிய சொல் பேச உண்மை.
மண்டலஞ்சத்தை பூரிக்க செய்தீர்கள். பெற்றெடுத்த தெய்வத்தின் பேரம்பு காடாகி பிறந்த பயனை பெற்றுவிட்டேன் மாமா, நான் பெற்றுவிட்டேன். என் அருமை செல்வமே, என் வயிற்றிலே பிறந்த மாணிக்கத்தை பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா இது. அம்மா, உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலமெல்லாம் தீர்ந்துவிட்டது. குறைந்திருந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதைக்குட்படவும் சிரித்த முகத்தோடு சாதின் வழியிலே வீண்டுபடவும் சித்தமாயிருக்கிறேன். பார்த்திவா, உன் மரணத்தை கண்டு மகிழ்வதற்காக நான் இங்கு ஓடி வரவில்லை. நீ மலர்புரி தலைவன், மணிமுடிக்குரியவன், மன்னர் குலத்திலே உதித்த மணிவிளக்கு என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன். நீ அடிமை அல்ல, அரசாங்க கைதியும் அல்ல. உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எவருக்கு ஆண்மை இருக்கிறது? எனக்கு இருக்கிறது அதிகாரம், என் மாமாவுக்கு இருக்கிறது ஆண்மை. விக்ரம தாயே, குற்றவாளியை சிறையில் இருந்து மீட்கும் உங்களை கொத்தவன் என்ற முறையில் தண்டிக்க முடியும். ஆனால் என்னை பெற்றவள் என்பதற்காக மன்னித்து விடுகிறேன். விக்ரமா, சிறைப்படுத்தப்பட்ட சதிகாரன் உன்னை பேருகொண்டாயப்படான். கொடுமை, கொடுமை. ஆம், கொடுமைதான். அரசன் என்ற பெயர் படைத்து அற்பன் ஒருவனால் ஆட்டி வைக்கப்படும் அடிமையாக நீ வாழ்வதும் ஒரு கொடுமைதான். உன் அதிகாரமும் ஆட்சியும் இச்சதிகாரனால் பறிக்கப்பட்டு நீ சீரழிந்து சிறப்பழிந்து நிற்பதும் ஒரு கொடுமைதான். மாமா, அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா? உணர்கிறான். உடனே துண்டித்து விடுவது தானே அவன் நாக்கை அல்லது தலையை? விக்ரமா, இவன் யார் என்று தெரிந்தால் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டான். யாராயிருந்தால் எமக்கென்ன? மன்னனை போல் உருவம் கொண்டு மணிமுடியை கவர சூழ்ச்சி செய்த கண்டாளனுக்கு நான் அளித்த தண்டனை மரணம். இதை மாற்ற யாராலும் ஆகாது. ஆகாது, ஆகாது. என்னால் கூட ஆகாது தாயே. நீ கைது செய்யுங்கள் அவனை. முடியாது, இவனை கைது செய்ய நான் விடமாட்டேன். பார்த்துக் கொண்டு நிற்கிறாயே விக்ரமா? என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்களேன் மாமா. நீயே கைது செய்ய வேண்டும். யாரை? அவசியமானால் உன் தாயை கூட. அக்கிரமக்காரர்களே, என் தாயை கைது செய்ய என்னும் கயவர்கள் யாராயிருந்தாலும் கண்ட துண்டமாக வெட்டி எறிவேன். சிறந்தாக்கி வழங்க வேண்டிய தாய் என்னும் தெய்வத்தின் கரங்களிலே விளங்கிட்டு கடுங்கரையில் தள்ளுவதா? என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்குவரை உங்கள் எண்ணம் நிறைவேறாது. வீரம் இருந்தால் வாழ்விடிக்க தெரிந்த அத்தனை பேரும் என் தோல்வலியை சோதித்து பாருங்கள். மாமா, அந்த வாளை கொடுங்கள், வீசி பார்க்கிறேன். சொல்வதெல்லாம் உண்மைதானா? சொல்லுங்கள். நாகநாதா, இத்தனை காலம் என் குடும்பத்தை உன் இஷ்டப்படி எல்லாம் ஆட்டி வைத்து அலங்கோலப்படுத்தியது போதாதா? உன் அதிகார வெறுக்கு என் ஆறு செல்வங்களை பலியாக கொள்ளாது. உண்மையை சொல்லிவிடு நாகநாதா, உண்மையை சொல்லிவிடு. தளபதியாரே, உன் ரகசியங்கள் அறிந்தவன் உன்னால் கொல்லப்பட்ட அந்த சோமு உன் சூழ்ச்சிகளை அம்பலமாக்க இதோ உயிரோடு இருக்கிறான். ஜாக்கிரதை. விக்ரம், சிதைந்த என் அங்கங்களை உன் கோட்டை மதில் மீது தொங்கவிடு. நீதி என் பக்கம் இருந்து என்னை ஆதரித்தால் நயவஞ்சகன் நாகநாதனை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். மாமா, அப்படியும் செய்து பார்க்கலாமா? எதற்காக? நான் மறுத்தால் தானே அதையெல்லாம் செய்து பார்க்க வேண்டும்? கேள்விக்கிரமா, நான் சொல்வதை கவனமாக கேள்.
என் தமக்கைக் குறைய சமயத்தில் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கும் என எனக்கு சோதிடர்கள் கூறினர். நான் திடுக்கிட்டு போனேன். ஏன் தெரியுமா? ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாதே, ஒரே நாட்டுக்கு இரண்டு வாரிசுகள் பிறக்க கூடாதே. அதற்காகத்தான் நாட்டிலே குழப்பம் உண்டாகி நாடு சிதைந்துவிடக் கூடாதே என்று பயந்தேன். குலம் தலைக்க வேண்டுமானால் ஒரு குழந்தையை பலியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று என் மனசாட்சி கூறியது. அதற்காகத்தான் பார்த்திபனை பெற்றவனிடம் இருந்து பிரித்தேன். என் நலத்திற்காக அல்ல, சொந்த சுகத்திற்காக அல்ல. ஆனால் நான் வகுத்த திட்டங்கள் என்னை வஞ்சித்து விட்டன. இதோ உன் சகோதரன் உன்னோடு போட்டியிட வந்து விட்டான். உன்னை சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறக்கி உன் செங்கோலை பறிக்க வந்து விட்டான். உன்னை ஆண்டியாக்கி அடிமையாக்கி அனாதியாக்க வந்து விட்டான். விக்ரமா, இத்தனை காலம் மன்னனுக்குரிய மரியாதைகளோடு வாழ்ந்த நீ இப்போது மண்டியிட்டு வணங்கும் காலம் வந்து விட்டதடா. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நான் உயிர் வாழ்வதை விட அந்த கத்தி எடுத்து உன் கரத்தான். மாமா, இதில் நான் விடுதலை செய்ய போவதில்லை. நீங்கள் அளித்த மரண தண்டனையை உடனே உடனே நிறைவேற்ற. கண்மணியை விடுதலை செய்துவிடு, அவரை வாழவிடு. இந்த நாட்டின் எல்லையை விட்டு அவரை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது கண்காணாத இடத்திற்கு போய்விடுகிறேன். அவன் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு. விக்ரமா, விக்ரமா, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு. விக்ரமா, விக்ரமா. அம்மா, எனக்காக ஒரு மனசாட்சியற்றவன் காலடியிலே நீங்கள் மண்டியிடுவதா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். விக்ரமா, உன் கூட பிறந்த உத்தமனின் முகத்தை ஏறிட்டு பார். உருவத்தால் மட்டுமின்றி உணர்ச்சியாலும் உன்னையே அவன் ஒத்திருப்பதை பார். உனக்கு இருக்கும் துடிப்பு, உனக்கு இருக்கும் பாசம், உனக்கு இருக்கும் சொந்த பந்தம், அத்தனையும் அவனிடத்திலே நீ காணவில்லையா? காண்கிறேன் தாயே, பூரணமாக காண்கிறேன். எனக்கு இருக்கும் உணர்ச்சி, எனக்கு இருக்கும் துடிப்பு, எனக்கு இருக்கும் பாசம், அத்தனையும் அவனிடமும் இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறேன். அதை போலவே எனக்கு இருக்கும் ஆசையும் அவனுக்கு இருந்தால் என் கதி என்னாவது? ஆகையால் தான் தாயே சொல்லுகிறேன், மரண தண்டனையை மாற்ற முடியாது. விக்ரமா, இது நியாயமா, தர்மமா? ஒரு பாவமும் மரியாதை அவனுக்காய் இந்த தண்டனை. களங்கம் இல்லாத அவன் முகத்தை பார்க்கும் போது பெற்ற மனம் துடிக்கிறது. விக்ரமா, அவன் முகத்தில் உன்னைத்தான் நான் காண்கிறேன். அவன் இறந்தால் நானும் இறந்து விடுவேன். இது சத்தியம். பார்த்தால் உங்கள் உள்ளம் குமரி குந்தளித்து நெக்குருகி நீராகி போகிறதோ, அந்த அழகான முகத்தை மறைத்து விட்டால் சபாஷ். விக்ரமா, யாரங்கே? உடனே நம் பாசறைக்கு சென் தென்புறத்தில் இருக்கும் இரும்பு முகமுடைய சாவியோடு கொண்டு வா. இதையும் தடுத்தால் உங்களை தாயென்று பார்க்க. வேண்டாம், எனக்காக நீங்கள் அவமானப்பட வேண்டாம். என் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் அவனை தடுக்காதீர்கள். சரியான தண்டனை. நாளுக்கு நாள் இவன் தாடியும் மீசையும் பயந்து கழுத்து இறுகி அடுமனுமாக Oh!
அரண்மனையில தோணி வருகிறவன் வெளியே போய்யா. அடியாத்தே மச்சான், அண்ணா எப்படி கோச்சுக்கிறாரு? கோவிச்சுக்கிறாரு. இந்த யாரா இருந்தாலும் உள்ள போக கூடாதுன்னு அரசாங்க உத்தரவு. அரசாங்க உத்தரவு போடும் போது நான் பக்கத்துல இருந்தேனே, நான் போகலாம். நீ என்ன, உங்க பாத்தம் கூட போக முடியாது. அப்படியே நீதி போல என்ன பண்ணுவீங்க? கழுத்தை வெட்டி கடல்ல போட்டுருவோம் பாத்துக்காம. அடுத்த கடல்ல போட வேணாயா, கையில கொடுத்துருங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். என்ன பிள்ள அண்ணா, என்ன நம்ம ராஜா செஞ்சமா செஞ்சு விடலாம். அண்ணாத்தியா உங்க ராஜா என்னண்ணாத்தியா செஞ்சாரு? இந்த பாரு பிள்ள, புரட்சி செய்துகிட்டு திரிஞ்சாம்பாரு ஒரு பையன் பார்த்தி பண்ணு. அவன் தலையில ஒரு இரும்பு முகமூடியை மாட்டி அதை பூட்டி சாவிய தாங்கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு ராசா. அதே போல உங்க தலையில இரும்பு முகமூடியை மாட்டி இருக்கையா இருக்கையா என்னத்திலேயே இந்த அம்பு தொடி இதா இருக்குது, எங்களே கொடுத்துருங்கய்யா பாபுல. அப்புறம் ஏதாவது குறைஞ்சது அந்த தலையில வரக்கூடாது. ஏரியா உன் கூட தெரிய சொல்ல, நான் வரல. இந்தயா இதுல என் உத்தியோகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துரு போதியா? வாயா தயவுசெய்து நீயே வாயா. இந்த அம்மா தங்கச்சி நீ நல்ல பொண்ணு இல்ல, நீ சொல்லுமா? வாங்க மச்சியா போலாம்ல. வாயா வாய். அமுதா ராஜாத்தி, ராஜாத்தி எல்லா விஷயம் எனக்கு தெரியும். பார்த்திபனை எப்படியாவது விடுதலை செய்யணும். அவரை விடுதலை செய்ய முடியுமா ராஜாத்தி? நிச்சயமா முடியும். விக்ரமன் கழுத்து சங்கிலியில ஒரு சாவி இருக்குது, அந்த சாவியை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க. ஒரே அமுத்துல பார்த்திபனை நான் காப்பாற்றுறேன். அந்த சாவியை யார் கொண்டு வர முடியும்? யாரு கொண்டாருது? மனசு வச்சா உங்களால் தான் முடியும். நானா? சரி இப்பவே போறேன்.
முடியாது. ஒண்ணுமில்ல, இதுல மயக்க மருந்து இருக்கு. இந்த மயக்க மருந்தை எதுல போட்டு சாப்பிட்டாலும் அவன் மயக்கமா விழுந்துருவான். இதை நீ பத்திரமா வச்சுக்க. இதை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பயலும் ஒரே அமுத்து. இதுக்கு மாத்து மாத்து. இந்த சாவியை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பய ஒவ்வொரு பயிலும் ஒரே அமுத்து. எந்த பக்கமா போறீங்க? நீ யாரு அதெல்லாம் கேக்குறதுக்கு? என்ன கட்ட? என்ன கட்டுறீங்க? உண்மை சொல்லப்படாதா? சரிபடுங்க.
என்ன வாஜு என்ன வாஜு? ஆமா ஆமா வாஜு ரொம்ப ஜோரா இருக்கும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா ஏன் பெணாத்துற உடம்புக்கு என்ன காய்ச்சல் அடிக்குதா? நீங்களா ஏன் இப்படி அடிச்சீங்க? இதுக்காகவா இப்படி அடிச்சீங்க? ஐயோ சோர் போட இல்லையே, இது பானகம் தானே, இதுக்கா இந்த பதஷ்டம்? சாப்பிடுங்க ஐயா. இந்த காய்ச்சலுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் அதுக்குள்ளே குடிச்சிட்டீங்க. சொண்ட கூட கொஞ்சம் பெருசு. இந்தா தலமாம சாப்பிடுங்க. இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு நாலு நவத்து அம்மி நல்லபடியா நவத்தி அப்படியே பட்ட ஊத்து. ஆமா நீங்க என்ன சாப்பிடுறீங்களா கீழே ஊத்துறீங்களா? ஊத்து மாட்டேன். இனி நேரடி நடவடிக்கைதான். வாங்க ஆனந்தமா வாங்க, இப்படி உட்காருங்க. ஒரு அமுத்து கடைசியில மூச்சு விட்டுக்கலாம். எப்பதான் திருட்டு அப்பா தம்பி? அண்ணா அண்ணா நீ கொஞ்சம் சாப்பிடு. நான் எதுக்கு சாப்பிடுறது? அண்ணா சாப்பிட்டா தம்பி சாப்பிட்டது மாதிரி சாப்பிடு. அபயம் 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 சாப்பிடுமா? சாப்பிடு. நிறுத்து ராஜாத்தியே. சாவி எடுத்துக்கிட்டியா? அதான் எடுத்துக்கிட்டியா போய. ஐயோ ஐயோ இவன் ஏன் இப்படி ஆடுறான்? உனக்கு துணை செய்ய உன்னாட்கள் மட்டுமல்ல, ஆண்டவன் கூட இங்கே வரமாட்டான். உன்னை சிறையில் அடைத்தேனே, நான் தப்பித்துக் கொண்டேனே. உன் முகமூடி தங்களுக்கு பூட்டி அழகு பார்க்க வேண்டாமா? இதோ பத்திரமாக இருக்கிறது என்னிடம். என்னை வஞ்சித்து விட்டாய். வஞ்சிக்கப்பட்டது யார் என்று உன் நெஞ்சை கேட்டு பார் தெரியும். பஞ்சையாய் பராரியாய் வெயிலிலே உலர்ந்து மழையிலே நனைந்து குளிரிலே நடுங்கி இன்னற்பட்டு இழற்பட்டு பட முடியாத துயரத்தால் பாழ்பட்டு நின்ற என்னை உன் சகோதரன் என்று அறிந்த போதும், உன்னை பெற்றவளே எனக்கும் தாய் என்பதை நீ உணர்ந்த போதும், கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் கொடுமைக்கு ஆளாக்கினாயே, அது வஞ்சனை இல்லையா? சிறையில் அடைத்தாய், சித்திரவதை செய்தாய், நான் செய்த குற்றம் என்ன? கூட பிறந்தது குற்றமா? நீ ஒரு மனித இதயம் படைத்தவனே அல்ல, நீ ஒரு பேய். என்னை பேய் என்று சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்! நான் என்றும் சொல்லியிருப்பேன், ஆனால் அது நன்றியுள்ள ஜந்து. உன்னை என்ன செய்கிறேன் பார். பார்த்த காலம் மலையேறிவிட்டது, இனி எதிர்காலம் எங்களுடையது. பார்த்திபா
வேண்டாம். நான் உன் சகோதரன் அல்லவா? சேச்சே, உன் சகோதரனாக இருக்க எனக்கு ஏது அருகதை விக்ரம? நான் என் அரண்மனையில் வாழ்ந்தேனா? அம்சத்துளிகா மஞ்சத்தில் சயனித்தேனா? மதுரசத்தை அறிந்தேனா? மங்கையர் மத்தியிலே சல்லாபம் புரிந்தேனா? அல்லது மக்களின் சுகத்தை எல்லாம் கொள்ளையடித்து என் உடலை வளர்த்துக் கொண்டேனா? என்னை போய் உன் சகோதரன் என்று சொல்வது உன் தரத்திற்கே குறைவு விக்ரமா? உன் தரத்திற்கே குறைவு. பார்த்திபா, இதற்கெல்லாம் மாமா தான் காரணம், நான் இல்லை. மாமாவே, இந்த மாமா வம்சமே அப்படித்தான். இன்னைக்கு எல்லாரையும் ஒரே அமுத்து சோழப்பா. பார்த்திபா, பார்த்திபா, வேண்டாம். அந்த முகமுடிய மாற்றி என்னை சித்திரவதை செய்யாதே. உனக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் தருகிறேன். தேவையில்லை. இந்த மலர்புடி நாட்டையே தருகிறேன். தேவையில்லை. வேறு என்னதான் தேவை? மன்ன நண்போர் மக்களின் சேவகன் என்ற மறுமலர்ச்சி தேவை, வாழ்வு தேவை, வளம் தேவை. எனக்கல்ல, இந்த நாட்டுக்கு, நான் பிறந்த மண்ணுக்கு. அதையும் தருகிறேன். அது யாச்சித்து பெறுவதல்ல பைத்தியக்காரா, மக்களை மன்னன் நேசித்து தருவது. நேரத்தை வீணாக்காதே பார்த்திபா. நெஞ்சினோக அழு. உன் ஆட்சியிலே அழுது மடிந்தவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், கதறி கண்ணீர் வடித்தவர்களின் சோக சரித்திரங்கள் கணக்கு நடங்காத ஏடுகள். சீரழிந்த மக்களின் நிலைகேட்டு நீ என்றாவது சிந்தித்ததுண்டா? சிரித்தாய், குலுங்க குலுங்க சிரித்தாய். நீ சிரித்த பெருஞ்சிரிப்பு எங்கே? நீ புரிந்த அட்டகாசம் எங்கே? உன் ஆட்சி திமிர் எங்கே? மணிமுடி எங்கே? மன்னன் என்ற மமதை எங்கே? மகோன்னத வாழ்வு எங்கே? எங்கே எங்கே என்று கேட்கிறேன். பதில் சொல். புறப்படுங்க. பார்த்திபா, சீக்கிரம் உடைய மாத்திரம். பார்த்திபா, என்னை சிறையில் அடைக்காது, என்னை சிறையில் அடைக்காது. என்னை வெளியே விட்டுவிடும். நான் திருந்து விடுகிறேன் பார்த்திபா, நான் திருந்து விடுகிறேன். விக்ரமன், சிறிது காலத்திற்கு நீ இங்கே இரு. நான் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட்டு உன்னை விடுதலை செய்து விடுகிறேன். பார்த்திபா, பார்த்திபா, என்னை மன்னித்து விடு. பார்த்திபா, என்னை மன்னித்து விடு. என்னை சிறையில் அடைக்காதே, எனக்கு அவமானமாய் இருக்கிறது. சிறையில் அடைக்காதே. இப்போது நான் பார்த்திபன் அல்ல, விக்ரமன். பார்த்திபா, பார்த்திபா, வந்து தவறு. எப்படி உடையலாம்? யாரடா பார்த்திபன்? அந்த பார்த்திபனும் நீயும் சேர்ந்து என்னை சிறையில் அடைத்தீர்கள். பார்த்திபா முட்டாளே, நீயும் அந்த பார்த்திபனும் சேர்ந்து என்னை ஏமாற்றமா பார்க்கிறீர்கள்? டேய், உனக்கு என்ன தண்டனை அளிப்பேன் தெரியுமா? உன் கை கால்களை துண்டித்து, உன் நாவை அறுத்து, உன் கண்களை நெருப்பால் பொசிக்கி. பார்த்திபன், நீதான் பயமுறுத்த. என்ன
இப்படி பயமுறுத்திய டிஸ்கன் ஊசுறு போல வருமா? என்னமோ நாக்கு இருக்கிற கண்ட குத்துறேங்க. இனிமேல் பயமுறுத்தவில்லை. என்னுடைய நடிப்பு எப்படி இருந்தது? நல்லாதான் இருந்தது. என்ன பயமுறுத்திட்டிய? அது உங்க மாமா கிட்ட வச்சுக்கணும். இதப்பா, உன்னுடைய வேஷம் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. இதை சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சொல்வதை கவனமாக கேள். உன்னிடம் யார் எதை பேசினாலும் எதை கேட்டாலும் நீ பதிலே பேசக்கூடாது. பாஷை புரியாதவன் போல் ஏதாவது உளர வேண்டும். அப்போதுதான் நாகநாதனின் சதித்திட்டங்களை பொடி பொடி ஆக்கி விடலாம். ஆமா, பொடி பொடி ஆக்கி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஒரு கொடி கம்பு ஒன்று செய்து கொடியும் போட்டு பதில் பேசுகிறாய். எனக்கும் டோப்பாவா? உனக்கும் டோப்பா தான், உங்க மாமாவுக்கும் டோப்பா தான், இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அத்தனை பயலுக்கும் டோப்பா. ஒரே அமுத்து. நேற்றிலிருந்து நாண்டா மகாராஜா நாண்டா மகாராஜான்னு கத்திக்கிட்டே இருக்கானே. ஒருவேளை இவனுக்கு பயத்தே கிட்டே பிடிச்சிருக்க மாட்டா. இருந்தாலும் இருக்க மரியாதைக்கு விக்ரமா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நாம் பேசும் விஷயங்கள் அனைத்துமே முக்கியமானவை தானே மாமா? இருந்தாலும் இது மிக மிக முக்கியமானது. பேசுவோம், பேசுவோம், உடனே பேசுவோம். விக்ரமா, இவன் அரபிய நாட்டான் என் அடிமை. எனக்கு பணிவிடை செய்ய இவனை நியமித்திருக்கிறேன். முன்பின் தெரியாத இவனை பக்கத்திலே வைத்திருப்பது எந்த விதமான ஆபத்து வராது. ஏனென்றால் இவனுக்கு பேசவே தெரியாது. அர்த்தம் இல்லாமல் ஏதேதோ உணர்வான். என்னடா, மிகவும் விசுவாசம் உள்ளவன். நான் எதை சொன்னாலும் செய்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பான். உதாரணமாக, உங்களையே கொல்ல சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தயங்கவே மாட்டான், கொன்றே விடுவான். விக்ரமா, பார்த்தீர்களா மாமா? இவனை கொண்டே சிறையில் இருக்கும் பார்த்திபனை கொல்லப் போகிறேன். பிறகு அப்படியே இவன் தலைமீதே சுமத்தி இவனை தூக்கிலே ஊஞ்சலாட்டப் போகிறேன். சபாஷ் விக்ரமா, நீ மிகவும் புத்திசாலியாகிவிட்டா. முட்டாளாக இருந்து இருந்து எனக்கு சலித்து விட்டது மாமா. விக்ரமா, பார்த்திபன் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு நிம்மதியே கிடையாது. உண்மை, உண்மை. நாட்டு மக்களுக்கு பார்த்திபன் தான் மூத்தவன் என்று தெரிந்து விட்டால் புரட்சி செய்து அவனுக்கே முடிச்சூட்டி விடுவார்கள். ஓஹோ, ஆகவே நான் சொல்வதை கேள். விக்ரமா, நம் நாட்டு வழக்கப்படி நீ ஒரு பட்ட மகிழ்ச்சியோடு சிம்மாசனம் ஏறி அரசியல் சாசனத்திலே கையொப்பம் விட்டு விட்டால் உனக்கு மன்னன் என்ற உரிமையும் உன் மக்களுக்கு வாரிசு உரிமையும் நிரந்தரமாக்கப்படுகிறது. பிறகு பார்த்திபனை எதிர்த்து வந்தாலும் சட்டப்படி உன்னை அசைக்க முடியாது. மாமா, மகிழாபிஷேகத்திற்கு உடனே ஏற்பாடுகளை செய்யுங்கள். சீக்கிரமே செய்கிறேன். தன்னை புதைத்துக் கொள்ள அவன் கையாலே குழி தோண்டிக் கொள்கிறான். பொன்னா, சொல்வதை கவனமாக கேள். மகிழாபிஷேக தினத்தின்று நீயும் சோமப்பாவும் நம்முடைய ஆட்களோடு தயாராக குலுமண்டபத்திற்கு வந்துவிட வேண்டும். தெரியுமா? இன் ஒவ்வொரு கணமும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் நாம் ஏனத்தான் இங்கிருக்க வேண்டும்? இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது போய்விடுவோம். அங்கு நாம் இருவரும் ஒரு சிறிய சொர்க்கத்தையே உண்டாக்கிக் கொள்வோம். அத்தா. அமுதா, முதலில் நானும் அதைத்தான் விரும்பினேன். ஆனால் இப்போது எனக்கு காதலோடு கடமையும் முக்கியமானதாகிவிட்டது. சுயநலத்தை விட பொதுநலத்துக்காக பாடுபட வேண்டிய நிலையிலே நான் இப்போது இருக்கிறேன். அத்தா. அமுதா, தேச துரோகி நாகநாதனின் கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டி நாட்டையும் நல்லவர்களையும் காப்பாற்றவே நான் உறுதி கொண்டிருக்கிறேன். என் லட்சியத்தில் வெற்றியடையும் நாள் எனக்கு வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் நீ மட்டும் தைரியத்தை கைவிடாதே. மற்றவர்களைப் போலவே நீயும் என்னை விக்ரமனாக நினைத்து நடித்துக் கொண்டிரு.
பிறகு எல்லாவற்றையும் சாவகாசமாக சொல்லுகிறேன். நான் வருகிறேன். வாருங்கள் மாமா, வாருங்கள். விக்ரமா, மகுடாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டேன். இன்றைக்கு நான்காம் நாள் உனக்கு மகுடாபிஷேகம். ஆஹா, அந்நாள் என் வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். ஏன் மாமா, எனக்கு மகுடாபிஷேகம் நடந்துவிட்டால் பிறகு யாரும் என்னை அசைக்க முடியாதல்லவா? முடியவே முடியாது. உங்கள் உபகாரத்திற்கு என் மனப்பூர்வமான நன்றி மாமா. விக்ரமா, நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள், நான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நீங்கள் சென்று மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள். நான் வருகிறேன். ஆள் மாறாட்டம், நான் சிறையில் இருக்கிறேன். விக்ரமன், விக்ரமனா? என்னடா இது? இந்த தட்டை நாகநாதரிடம் கொடுத்தால் 1000 பொன் கிடைக்கும். 1000 பொன்னா? 1000 பொன்னா? அரசியல் அறிஞர்களே, அறம் காக்கும் பெரியோர்களே, 2 ஆண்டுகளுக்கு முன் எனக்கு மகுடாபிஷேகம் நடத்தப்பட்டது மதிப்பிற்குரிய என் மாமா அவர்களா? நான் மன்னனாக்கப்பட்டேன் தற்காலிகமாக, நிரந்தரமாக அல்ல. ஏனெனில் நமது அரசியல் சட்டப்படி, அரசகுல சம்பிரதாயத்தின்படி தன்னால் தேர்ந்தெடுக்கப்படும் பட்டத்து ராணியை உங்கள் முன்னிலையிலே அறிமுகப்படுத்தி உங்கள் ஆசியையும் அனுமதியும் பெற்று அரியாசனத்திலே அமர்ந்து அரசியல் சாசனத்தில் கையொப்பம் இடும்போதுதான் மன்னன் என்ற உரிமை நிரந்தரமாக்கப்படுகிறது. ஆகவே எனது பதவியை சாஸ்வதமாக்கிக் கொள்ள இச்சபையை கூட்டினேன். இச்சுபதினத்தில் நாட்டின் நலன் கருதி நல்லதொரு பிரகடனத்தை உங்கள் முன்னிலையிலே பெருமையோடு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களால் தர்மத்திற்கு மாறாகவும் நியாயத்திற்கு புறம்பாகவும் வசூலிக்கப்பட்ட வரித்தொகையை இன்றையிலிருந்து ரத்து செய்வதோடு ஏற்கனவே உங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை உங்களிடமே திருப்பி கொடுத்துவிடவும் முடிவு செய்திருக்கிறேன். இரண்டாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களின் அதிகாரத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கும் பிரபுக்கள் சபையை கலைத்துவிட்டு எனது நேரடி நிர்வாகத்தின் கீழ் மக்கள் சபையை அமைத்து அதனுடைய ஆலோசனைப்படி நான் அரசு செலுத்த முடிவு செய்தேன். மூன்றாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு வயதாகிவிட்ட காரணத்தாலும் நிர்வாக உரிமை இனிமேலும் அவரிடம் இருந்தால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுவதோடு இந்த நாட்டின் நிலையும் மிக மிக பாதிக்கப்படும் என்று நான் கருதுவதாலும் எனது மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு அரசியலில் இருந்து விடுதலை தந்து நிரந்தரமான ஓய்வு தர முடிவு செய்திருக்கிறேன். என் அருகில் இருக்கும் இந்த ஆரணங்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். இவள் பெயர் அமுதவல்லி, அமைச்சர் ஜெயசீலரின் மகள். உங்கள் அனுமதியோடு இவளை என் பட்ட மகிழ்ச்சி ஆட்சிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நேர்மை தவறாத நீதி தேவன் அமர்ந்த ஆட்சி செலுத்தி அரியாசனத்தில் உட்கார உனக்கு யோகித்திருக்கிறதா சொல். அம்மா, அன்பும் பண்பும் கொண்டு அறம் காத்த மன்னர்கள் ஏந்திய செங்கோலை மாசுபடைந்த உன் கரங்கள் தீண்ட தகுதி இருக்கிறதா சொல். அம்மா, மக்களை நீ ஏமாற்றி விடலாம் விக்ரமா, ஆனால் உன் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது, உன் மாதாவை ஏமாற்ற முடியாது. அம்மா, குற்றம் ஒன்றும் செய்யாத உன் கூட பிறந்த சகோதரனை, நான் பெற்றெடுத்த செல்வ திருமகனை, இந்நாட்டு உத்தம புத்திரனை நீ சிறையில் இருந்து விடுதலை செய்யாமல் இச்சிம்மாசனத்தை நெருங்க முடியாது, நெருங்க விடமாட்டேன். அநீதிக்கு எங்கு சூழ்ந்துள்ள அத்தனை பேரும் அடிமையாகிவிட்டாலும் நீதிக்கு போராட்டம்
மாறாக இங்கு எதுவுமே நடந்து விடவில்லை. தயவு செய்து என காசி கூறி இந்த அரியாசனத்தில் உட்கார அனுமதி தாருங்கள். பிறகு எல்லாம் விவரமாக சொல்லுகிறேன். அனுமதி தருகிறேன். பார்த்திபனை சிறையில் இருந்து நீ விடுதலை செய்த பிறகு மீறினால் உன் தாயுடைய பிணம்தான் நீ கடந்து வந்த படிகளிலே கடைசி படியாக இருக்கும். மகாராணி, நான் சொல்வதை கேளுங்கள். கேட்க தயாராக இல்லை அமைச்சரே. நீ சுயநலக்காரன். உமது மகளை மன்னனுக்கு மரமுடித்து விட்டால் உமது எதிர்கால பரம்பரைக்கு அரசுரிமை கிடைக்கும் என்ற ஆசை உமக்கு. ஆகவே நீர் அறிவிழந்து விட்டீர். நியாயம் பேச உமக்கு தகுதி இல்லை. நாட்டில் நலம் காக்கும் நன்மக்களே, இனி நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும். ஆட்சி பீடமேற ஆவல் கொண்டிருக்கும் விக்ரமன் என் மகன் தான். ஆனால் அரசுக்குரியவன் அல்ல. இவனுக்கு முன் பிறந்த மூத்தவன் உயிரோடு இருக்கிறான். அவன் பெயர் பார்த்திபன். இப்போது சொல்லுங்கள், சிறிது கூட தவறு செய்யாத சொந்த சகோதரனை சிறையில் அடைத்துவிட்டு இவன் சிம்மாசனம் ஏறுவது நீதியா? இல்லை அம்மா, நீங்கள் தான் இப்போது பொறுமை இழந்து விட்டீர்கள். பெற்ற பாசத்தால் நிதானம் இழந்து விட்டீர்கள். அமுதா, மன்னிக்க வேண்டும். இனியும் மறைத்து வைத்தால் நிலைமை விபரீதமாகிவிடும். அம்மா, நான் யாரை நேசித்தேனும், யாருடைய கரத்தை பிடிக்க காத்திருந்தேனும், யாருக்காக என் உள்ளத்தை அர்ப்பணிக்க சித்தமாயிருந்தேனும், அந்த உத்தமராம் உங்கள் மகன் பார்த்திபன் இவர் தானம்மா. பார்த்திபன்? அப்படியானா விக்ரமன் எங்கே? இதோ எனக்கு மணிமணி வேண்டும், மகாபுரி சிம்மாசனம் வேண்டும். பார்த்திபனின் உடலை அனுமன வாகனத்தை என் முன்னே குவிக்க வேண்டும். அவனுடைய ரத்தத்தையும் மதுக்கிண்ணத்திலே ஊற்றி நான் சுழித்து குளிக்க வேண்டும். அப்போதுதான் என் நெய்தணியும் மாமா, என் நெய்தணியும். மாமா, தாயின்றி பார்க்காதீர்கள். தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தலை மண்ணிலே உருளட்டும். விலகி நில்லுங்கள் அம்மா. என் மதிப்பிற்குரிய மாமா, வாருங்கள். Thank you.
இல்லை, சகோதரனை கொல்லும் சண்டாளன் நான் இல்லை. விக்ரமா, போகாது. அம்மா, அவனை உங்களிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். தாங்க முடியாத பல துன்பங்களில் இருந்து நீ மீண்டதோடு மட்டுமின்றி நாட்டையும் நாட்டு மக்களையும் கூட மீட்டு விட்டாய். நீ ஒரு உத்தம புத்திரன் என்பதை நிரூபித்து விட்டாய். நீ நீடூடி காலம் வாழ்ந்து நீதி தவறாமல் அரசு புரிந்து பிறந்த குலத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும். உங்கள் ஆணைப்படியே நடப்பேன் அம்மா. நீங்கள் இருவரும் சீரோடும் சிறப்போடும் பல ஆண்டு வாழ்ந்து அப்படியே எங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் போடுங்க. நீங்களும் வாழ்க, என்றென்றும் வாழ்க, எல்லோரும் வாழ்க.